தமிழ் அன்பர்களே வணக்கம் இன்று உங்களுக்காக நான் தேர்ந்தெடுத்த கம்பன் பாடல் ஏய வரங்கள் இரண்டின் ஒன்றினால் என் செய் அரசாழ்வது சீதை கேள்வன் ஒன்றால் போய் வனமாழ்வது என புகன்று நின்றால் தீயவை யாவையினும் சிறந்த தீயாள் கைகேயி தாடகே போல் ஆகிவிட்டாள் உலகத்தில் உள்ள அத்தனை தீமைகளை விடவும் கொடியது அவள் செய்த தீமை என்றான் கம்பன் கம்பன் கைகேயே ஏன் இப்படி ஏசுகிறான் என்றால் அவள் பெற்றுக்கொள்ள விரும்பிய வரம்தான் காரணம் அதை தசரதனிடம் கேட்ட முறைதான் காரணம் கைகேயிக்கு நன்றாக தெரியும் இரவில் தசரதன் அவள் அரண்மனைக்கு வருவான் என்று எனவே தன்னை அலங்கோலப்படுத்திக் கொண்டு நிலத்தில் வீழ்ந்து கிடந்தாள் மன்னன் வந்தான் அரந்தை வந்தது என் கொள் கைகேயி உனக்கு என்ன துன்பம் வந்தது என்று அவளை அள்ளி எடுக்கப் போனான் கைகை அசையவில்லை மன்னன் சொன்னான் கைகேயி உனக்கு என்ன ஆனது உன்னை யார் வஞ்சித்தார்கள் அவர்கள் பேரை மட்டும் சொல் நான் என்ன செய்கிறேன் பார் என்றான் கைகை லேசாக முகத்தை அவன் பக்கம் திருப்பினாள் அவள் கண்ணில் தாரை தாரையாக கண்ணீர் பெருகியது உங்களுக்கு என் மீது அன்பு உண்டா என்று கேட்டாள் பொதுவாக பெண்கள் ஆண்களிடம் அன்பு உண்டா என்று கேட்பது அதில் ஏதோ சிக்கல் இருக்கிறது என்று ஆண்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தசரதனுக்கு ஒன்றும் புரியவில்லை அவர் சொன்னார் கைகேய் உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள் உள்ள முவந்து செய்வேன் ஒன்றும் லோபேன் வள்ளல் ராமன் நின் மைந்தன் ஆணை எதை வேண்டுமானாலும் கேள் நான் தருகிறேன் ராமன் மீது ஆணையாகச் சொல்கிறேன் ராமன் பெயரை சொன்னதும் கைகேய்க்கு உற்சாகம் வந்தது ராமன் பெயரை சொல்லிவிட்டான் மன்னன் ராமன் பெயரை சொல்லி சத்தியம் செய்தான் மன்னன் இனி அவன் வாக்கை மீறமாட்டான் என்று அவளுக்கு உறுதி வந்தது இரு வரங்களை கேட்டால் ஏய வரம் இரண்டில் ஒன்றால் என் செய் அரசாழ்வது அப்பா இதைத்தான் நீ விரும்பினாயா கைகேயி உன் மகன் அரசாழ வேண்டும் என்று விரும்பினாயா கைகை ராமன் அரசாழப் போகிறான் நாளை அவனுக்கு முடிசூட்டப் போகிறோம் அதை சொல்வதற்காகத்தான் உன்னை தேடி வந்தேன் கைகேயி என்று சொல்ல தசரதன் நினைத்திருப்பான் அதற்குள்ளே அவள் ஒரு அணு உண்டை வீசினாள் சீதை கேள்வன் போய் வனமாழ்வது என்றாள் தசரதனுக்கு நன்றாகப் புரிந்தது என் செய் அரசாழ்வது என்று அவள் பரதனைச் சொன்னாள் அரசாள வேண்டும் சீதை கேழ்வன் போய் வனமாள வேண்டும் சீதை கேள்வன் யார் ராமன் ராமன் வனத்திற்கு போக வேண்டும் வனவாசம் போக வேண்டும் என்றுதான் கைகேயை இங்கே கேட்கிறாள் என்று மன்னன் புரிந்து கொண்டான் கம்பன் இவளை இந்த வரங்கள் கேட்ட கைகேயை தீயவை யாவையிலும் சிறந்த தீயாள் என்கிறான் என்று புகன்று நின்றாள் தீயவை யாவையிலும் சிறந்த தீயாள் அவள் ராமனை கேலி செய்கிறாள் பாருங்கள் அவன் போய் வனம் ஆளட்டும் என்கிறாள் இந்த காட்டில் பரங்களுக்கிடையே அவன் அரசாங்கம் நடத்தட்டும் பார்க்கலாம் என்கிறாள் எனவே இவளை தீயவை யாவையிலும் தீயாள் என்றான் கம்பன் இந்த பட்டம் சூட்டியதற்கு இன்னும் ஒரு காரணம் இருக்கிறது கூனி கைகேயிடம் ராமனுக்கு ஏழிரண்டு ஆண்டு வனவாசம் பெற்றுக்கொள் என்று சொல்லி அனுப்பினாள் இங்கே கைகேயி என்ன சொன்னாள் ஏ அபரம் இரண்டில் ஒன்றால் என் செய் அரசாழ்வது சீதை கேள்வன் போய் வனமாழ்வது பதினான்கு ஆண்டுகளுக்கு ராமன் காட்டுக்கு போக வேண்டும் என்ற நிபந்தனையை பற்றி அவள் இங்கே பேசவே இல்லை அறுபதினாயிரம் ஆண்டுகள் உயிர் வாழ்ந்த தசரதன் ராமன் மீது கொண்ட அன்பால் ஒரு பதினான்கு ஆண்டுகள் ராமனுக்காக காத்திருப்பான் தசரதன் உயிரோடும் இருந்தால் அது கைகேயிக்கும் பரதனுக்கும் தானே எனவே தசரதன் உயிர் பிரிவதை இங்கே கைகேயி விரும்பினாள் அவள் கணவன் உயிர் துறப்பதை அவள் விரும்பினாள் கம்பன் சொன்னான் தீயவை யாவையிலும் சிறந்த தீயாள் இப்படிப்பட்ட ஒரு கொடியவளை எங்கும் பார்க்க முடியாது மனத்தின்மையோடு இருந்தவள் ராமன் மீது பேரன்பு கொண்டவள் வீழ்ந்தாள் வீழ்ந்தாள் இறுதியில் அதர பாதாளத்தில் வீழ்ந்து கிடந்தாள் கைகே இந்த வீழ்ச்சியை நம் வாழ்க்கைக்கு பாடமாக்க வேண்டும் இதுவரை சொன்ன அறன்களையெல்லாம் கட்டி வைத்து நம் வாழ்க்கையில் வீழாமல் நாம் வெற்றிகரமாக வாழ வேண்டும் இந்த பாடலை மீண்டும் ஒருமுறை கேளுங்கள் ஏய வரம் இரண்டில் ஒன்றால் என் செய் அரசாழ்வது சீதை கேழ்வன் போய் வனமாழ்வது என்று புகன்று நின்றாள் தீயவை யாவையிலும் சிறந்த தீயாள் இந்த பாடலை கேட்டமைக்கு மிக்க பெரும் நன்றி நாளை மீண்டும் சந்திப்போம்